ஹாய், திஸ் இஸ் சௌந்தர். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே தோல்வினால மிகப்பெரிய பயம் இல்லையா? தோல்வி அப்படின்ற கண்ணோட்டத்தில் நம்ம எதை பார்த்தாலுமே தோல்வியாக தான் நமக்கு தெரியும். அந்த தோல்வியை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோன்னா அந்த தோல்வியை நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்கோம். சில பேர் தோல்வி அடைஞ்ச உடனே வெற்றி கிடைச்சிடும், சில பேர் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா இட் வில் டேக் சம் டைம் டு ரீச் த லெவல். அவங்களுக்கு அந்த தோல்வி அப்படின்ற வந்துட்டாலே நமக்குள்ள அந்த பயம் ஒன்று வந்து தெரியும். நிறைய பேருக்கு அந்த கேள்வியும் வந்துடும், தோல்வி வந்துருச்சே நம்ம நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணும், நெக்ஸ்ட் நம்ம எப்படி அந்த சக்ஸஸாக மாற்றுறது அப்படின்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுட்டே இருக்கும். நிறைய பேர் தோல்வின்றது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சக்ஸஸ் தான். ஏன்னா தோல்வி தான் நமக்கு இந்த வழி சூஸ் பண்ணுங்க அந்த வழி சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கரெக்டாக நமக்கு சூஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம தோல்வியை வந்தாலுமே அதை நம்ம வெற்றியாக மாற்றணும்னு நினைக்கிறோம். தோல்வி வந்துருச்சு வந்துருச்சுன்னு திரும்ப 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 நம்ம பேசவே கூடாது. தோல்வியிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாப் தேடுறவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்கள் ரிலேட்டடாக உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களோட டேலண்ட் ரிலேட்டடாக ஜாப் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாப்ஸ் அப்படின்ற வளர்ந்துட்டு வர ஒரு அப்ளிகேஷன் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், நீங்களே உங்களோட ஜாபை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக கம்பெனியோட வெப்சைட்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் இருங்க, ஈவன் சினி ஃபீல்டு கூட இருங்க, அதில் ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு விஷயத்தை நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் நமக்கு என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு பயமோ நமக்குள்ள ஒரு கஷ்டமோ வந்துடும். எப்போ அந்த கஷ்டம் வரும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய கஷ்டம். கஷ்டம் மட்டும் அப்படின்னு வராமல் நமக்குள்ள ஒரு பயம், ஒரு டிப்ரெஷன், அதுக்கப்புறம் என்னன்னே தெரியாமல் நம்ம மென்டலாக ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியராக ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். நான் எப்படி நான் அந்த சுச்சுவேஷனில் இருக்கணும், எப்படி கிளியர் மைண்ட் செட் நான் கொண்டு வருவேன் அப்படின்னா அதுதான் உங்களோட மைண்ட் செட். அங்கே தான் நீங்கள் இருக்கீங்க. எப்போனா நமக்குள்ளே ஒரு கஷ்டம் வந்துருச்சுப்பா, வந்துருச்சு, அதை நான் எப்படி நம்ம மாத்துறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல நினைக்கிறீங்களே, ஒரு பாயிண்ட்டில் நினைக்கிறீங்களே, அந்த பாயிண்ட்டு தான் நம்ம லைஃப்பையே மாற்றும். அந்த பாயிண்ட்டில் நம்ம ரொம்ப 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 அவேராக இருக்கும். ஏன்னா அதில் நீங்கள் சின்னதாக வேறு ஏதாச்சும் பண்ணாலும் அது வேறு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ண சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒன்றுத்தில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், இல்லை உங்கள் மைண்டில் வந்து கிளியராக வச்சுக்கணும். என்னென்னா நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு நான் வந்து ஒரு இந்த ஜாப் நான் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பிரச்சனை வந்து இதனால் எனக்கு தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் தோல்வி அடைஞ்சதால ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கிளியராக நோட் பண்ணிக்கணும், நான் இதை பண்ணும்போது எனக்கு இது தோணுச்சு, ஸோ அப்போ நான் இதை தவிர்த்து நான் வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாமே கிளியர் ஆனது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அடி நம்ம எடுத்து வைக்கிறது வந்து எல்லா விஷயத்துலையுமே ஃபர்ஸ்ட் அடி வந்து கரெக்டாக வச்சுட்டோமாலே கரெக்டாக மூவ் பண்ணிட்டாலே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். செகண்ட் பாயிண்ட், அதிகமாக நம்ம இதில் ரொம்பவே உள்ள இன்டெப்த்தாக நம்ம போயிருக்கோம் அப்படின்னா நம்மளோட சென்சிட்டிவ், நம்மளோட அந்த உணர்ச்சிகளில் வந்து நம்ம வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். எல்லாருமே வீக்காக இருக்கும் அந்த உணர்ச்சிகள். ஸோ அந்த உணர்ச்சிகள் நான் எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா சிம்பிள், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்பொழுது உணர்ச்சினால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த உணர்ச்சி வந்து உங்களுக்கு டிப்ரெஸ்ஸாக கொண்டு போயிருக்கு அப்படி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளாகவே அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும். பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டீங்க, மைண்ட் லெவலில் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க, ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் பாதிப்படைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடனே யோசிக்க வேண்டியது என்னென்னா இதில் நான் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா தாடியை பிடிச்சி இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது, சில பேர் திரும்பி பல்லு கடிப்பாங்க, சில பேர் அந்த கோவத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கோவத்தை இன்னொருத்துக்கு மேலே காமிப்பாங்க, அந்த கோவம் வந்து சில பொருட்களை உடைக்கிறதா இருக்கட்டும், சில பேர் எதிர்த்து பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஏற்படும். இதுதான் நம்மளோட மென்டலாக வந்து நம்ம அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மென்டலாகலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னா உடனே நீங்கள் டைவெர்ட் ஆகணும் நினைக்கணும். டைவெர்ட் ஆகணும் நினைக்கணும்னா ஐயோ ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு இந்த பயம் வந்துருச்சு, நான் இது தோற்று போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப சொல்லவே கூடாது. அப்போ அதுலேருந்து என்ன ஆகணும்னா திடீர்னு உங்களுக்கு அதுலேருந்து வேறு ஏதாச்சும் பிடிச்ச காரியங்கள் நிறையவே இருக்கும் இல்லையா? சில பேருக்குலாம் ஃபோனில் கேம் விளாட்றது இருக்கும், சில பேர் பாட்டு கேட்குறது இருக்கட்டும், சில பேர் எழுதுறதா இருக்கட்டும், சில பேர் ஒருத்தங்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னொருத்தங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி
நான் என்னவா தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ள போய் பேசிக்கலாம், உங்களை நீங்கள ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், உங்க கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீங்க பேசிக்கலாம், நான் இந்த மாதிரி இருந்தேன், நான் இப்போ இந்த மாதிரி ஆகிட்டேன், ஸோ நான் இதுல நான் இப்படி வெளியில வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள ஒரு க்வெஸ்சன்ஸை கேட்கலாம். ஏன்னா பயம் வந்துட்டாலே நம்ம பாதி எடுத்து தோத்து போயிடும். பயத்துல இருந்து நம்ம எப்போ அந்த பயத்தை உடச்சி நம்ம வெளியில வரமோ அப்போ கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்துல நம்ம குறிக்கோள் எய்ம் பண்ணி நம்ம அதில் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம போயே ஆகணும். ஏன்னா நம்ம இதுல ஒரு கால அதுல ஒரு கால் வைக்காம இதுல நம்ம டிசைட் பண்ணிட்டு நம்ம இதான் சூஸ் பண்ணணும். அது பரவாயில்ல, தோல்வி வந்தாலும் சரி அப்படியே நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா அதுவே நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நமக்கு நாம இன்ஸ்பிரேஷன், நமக்கு நாம நம்ம என்ன பண்ணணும்னா நீ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்டோட செகண்ட் பாயிண்ட்ல ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணிடுவோம். ஏன்னா செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், பட் செகண்ட் பாயிண்ட்ல வந்து சென்சிட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே எல்லா எந்த ஏஜில் பீப்புள்ஸ் ஆனாலும் சரி சென்சிட்டிவாக இருப்பாங்க நிறைய பேர். ரொம்பவே சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை உடனே பெருசுபடுத்திப்பாங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட்ல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். தேர்ட் பாயிண்ட் என்னடா அப்படின்னா டைவர்ஷன். நமக்கு நாமே நம்ம ஒரு காரியத்துலேருந்து எப்போ நம்ம டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறோமோ அது வந்து ரொம்பவே முக்கியம் இல்லையா. நம்ம கஷ்டம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு பட்சத்தில், தோல்வி வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்போ நம்ம அந்த விஷயத்துலேருந்து டைவெர்ட் ஆகி நம்மளை காம் டவுன் ஆக்கிட்டு நம்ம நிதானப்படுத்திக்கிட்டு இன்னொரு காரியத்துக்கு நம்ம எப்போ தயாராகிறோமோ அது ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இல்லையா. நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு காரியங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், இன்னொருத்துக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் ரீகலெக்ட் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து சொல்லுவீங்கல்ல, நீங்கள் எழுதிருப்பீங்க சொல்லியிருப்பீங்க, நான் இந்த இடத்துல தோற்று போயிட்டேன், எனக்கு இதனால தோல்வி வந்துருச்சு, இந்த மாதிரி பண்ணதால தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணலன்னா திரும்ப ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேருந்து நான் எழுதியிருக்கேன், ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது என்ன நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரீகலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப நல்லது. ரீகலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு காரியங்களுமே நமக்கு என்ன கொடுக்குன்னா அதுலேருந்து ஒரு புதுசாக ஒரு வழியை நமக்கு கொடுக்கும். டைவர்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஏதோ ஒன்று வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவெர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும். அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். என்னன்னா நீங்கள் தோற்று போயிட்டு நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்காம நான் ஜெயிக்கிறோம். ஸோ நான் ஜெயிக்கணும்னா இந்த வேவை நான் சூஸ் பண்ணோம், இந்த வே கரெக்டாக தான் நான் இதில் போவேன், இது கரெக்டாக தான் இந்த சைடு போவேன். ஸோ உங்களுக்கான வழி எதுன்னு நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் ஷேர் வித் சம்வன். நமக்கு டைவர்ட் ஆகிடுவோம், டைவர்ட் ஆகிட்டு இருந்து அது யார்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதை வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் பர்சன்ஸ் கிட்ட நம்ம வந்து நிறையவே ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஏன்னா இங்கே வந்து ஷேர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்பவே முக்கியம். நமக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை வந்து அட்லீஸ்ட் ஒருத்தவங்க கிட்டே நம்ம சொன்னால் தான் அது வந்து நமக்கு அந்த பாரம் குறையும் அப்படின்ற வந்து நிறைய பேருக்கு அது ஃபீல் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே இருக்கும் அது ஒரு தாட். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சர்க்கிளை வந்து நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிங்க. யாருன்னே தெரியாதவங்ககிட்டலாம் எந்த உங்களோட பர்சன் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிடும் சரியா. உங்கள் பிடிச்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு காரியத்தை வந்து உங்களுக்கு ரிசல்ட் அதோட உங்களுக்கு அது சொல்யூஷன் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கும், இருக்க வாய்ப்புகள் உண்டு. அவங்க சில பேர் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை அட்லீஸ்ட் அவங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்லி நான் இந்த மாதிரி ரிசல்ட் எனக்கு கிடச்சிது அப்படின்னு அவங்களுக்கு இறக்கணும் சொல்லிக்கலாம், அந்த ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளவே எந்த ஒரு மன அழுத்தமான காரியத்தை நீங்கள் வச்சுக்காதீங்க. அது ரொம்பவே ரொம்பவே நம்மளோட மனசுக்கும் உடலுக்கும் ரொம்பவே கெடுத்து கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ணிக்க பாருங்கள், கேரிங்காக இருக்க பாருங்கள். ஏன்னா அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா கேரிங் இல்லாமல் நம்மளோட லைஃப்பில் சர்வை பண்ணவே முடியாது. அதுவும் இந்த மாதிரி நம்ம டிப்ரெஸ் ஆன லைஃப்பில் வந்து இன்னொருத்தங்கக்கிட்ட நம்ம அந்த ஷேர் பண்ணிக்காமல் இருந்தால் ரொம்ப 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 கஷ்டமாயிடும். அது மிகப்பெரிய பாதிப்படுத்தணும். எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு பிரபலமான நடிகர் சுஷாந்த் சிங்கோட மரணம், அது வந்து ஒரு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாட்டி வதைக்கும் அப்படின்ற போது அவரோட மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கணும். தோல்வியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னா நமக்கு அந்த ரீகலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான். அந்த தோல்வி வந்து நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும். நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணோம், என்ன என்ன தப்பு பண்ணோம், என்ன என்ன நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை நீங்கள் ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு மூவ் பண்ணும்பொழுது நம்ம என்னவா மூவ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீகலெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா பழைய நினைவுகள் வந்து நமக்கு ஒரு ஒரு ஐடியாவை கொடுக்கும். இந்த வழியை வந்து நம்ம இது இன்னொரு முறை இந்த தப்பு பண்ணக்கூடாது,
இன்னொரு முறை நான் இந்த தப்பு பண்ண பண்ணா கண்டிப்பாக இது திரும்ப எனக்கு இந்த தோல்வியெல்லாம் கொண்டு போகும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்கும். ஸோ இதுக்கு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்பொழுது நீங்கள் தோற்று போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக பண்ணியிருப்பீங்க, ப்ரீவியஸாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியத்தை வந்து தப்பாக நடந்திருக்கும், நீங்கள் தப்பாக எதாவது பண்ணியிருப்பீங்க, அது என்ன தப்பு பண்ணா அந்த இடத்த நோட் பண்ணுங்கள். அந்த இடத்த நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் பண்ணும்போது கிளியர் மைண்ட் செட்டை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ரிலாக்ஸாக ஃப்ரீயாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. பிடிச்ச காரியங்களை வந்து நம்ம நிறையவே பண்ணணும். நிறைய பேருக்கு பிடிச்சது வந்து பாட்டு பாடுறதா இருக்கட்டும், பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், ஜோக்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இன்னொருத்தங்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோ நான் எனக்கு இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொருத்தங்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே நம்மளோட மைண்ட் செட் தான் இருக்குது. நம்மளோட மைண்ட் செட் தாங்க காரணம். நம்மளோட மைண்ட் செட்டை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இஷ்டத்துக்கு கண்ணா பண்ண ஓட விட்டோம்னா அது எங்கேயாவது ஓடிட்டே இருக்கும். நம்ம எப்போ நம்ம மைண்ட் செட்டை பிடிச்சி உட்கார வச்சு நம்ம நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம எப்போ நம்ம பேசிக்கிறோமோ, நீ இதெல்லாம் பண்ணியிருக்கடா, இதெல்லாம் தப்பாக இருக்குது, நீ இதை திருத்திக்க, இன்னொருத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு முக்கியமே இல்லைங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க என்ன வேணால் பேசிகிட்டே இருப்பான், தோக்கும் போது அவன் என்ன வேணால் பேசுவான், நீ ஜெயிச்சது அப்புறம் மட்டும் பேசுவான், என்னத்தமாக பேசுவான், நீங்கள் தோத்த அப்புறம் உங்களை ரொம்ப மட்டமாக பேசுவான், நீங்கள் ஜெயிச்சது அப்புறம் ரொம்ப பெருமை பேசுவான், நீ தெரியும் நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் கூட்டம் அப்படி தாங்க இருக்கு. ஸோ நீங்கள் மற்றவங்களோட வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எப்பவுமே கேர் பண்ணிக்காதீங்க. அதுவும் பின்னாடி பேசுறவோட வார்த்தைகள் வந்து நீங்கள் கேட்கவே கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கரெக்ட் உங்களுக்கு என்ன தான் தெரியும், அவனுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் தோற்று போகிறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களோட வார்த்தைகளாகவும் நீங்கள் எடுத்த கஷ்டமாகவும் இருக்கணும். இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தில் நீங்கள் இருக்கவே இருக்காதிங்க. இன்னொருத்தவங்க கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, அதுலேருந்து நீங்கள் பயந்து வாழவே வாழாதீங்க. ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு காரியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஓட்டம் வந்து ஓடுறது வந்து கண்டிப்பாக தோக்க மாட்டோம். எப்போ நம்ம அந்த ஓட்டத்தை வந்து தோத்துட்டோம் அப்படின்னு நிறுத்துறோமோ கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல தோல்வி எடுத்துருவோம். தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கமோ அங்கே நமக்கான பாயிண்ட் சக்ஸஸ் அப்படின்றது ஒன்று காத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ மறக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணும்பொழுது புதுசாக பண்ண பாருங்கள். புதுசாக பண்ணதுலேருந்து பழசுலேருந்து நீங்கள் தப்பு பண்ண காரியங்கள் அனுபவிச்சது எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணி புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதை அப்படியே மாற்றி பண்ணிங்க, கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கான இந்த வீடியோ. ஸோ அடுத்த முறை நான் இதோட பெஸ்டான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். அது வரையும் திஸ் இஸ் சவுந்தர், பை பாய், டேக் கேர், பி சேஃப், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.